பிள்ளைகளுக்கான சிறந்த நர்சரியை எப்படி தெரிவு செய்கிறன்றதும், எந்த எத்தனை வயசில் பிள்ளைகளை நர்சரிக்கு அனுப்பணும்ன்றதும். நர்சரியை பொறுத்த வரையில் பிள்ளைகளை நர்சரிக்கு அனுப்புறதுக்கு ஒரு வயசு ஒன்று இல்லை. நர்சரிக்கு அனுப்புறது படிப்பிக்கிறதுக்கு அல்ல, அல்ல பிள்ளை படிக்கிறதுக்கு அல்ல. அப்போ பிள்ளைகளை வளர்த்தியும் விருத்தியும் எப்படி வரும்னு சொன்னால், ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுதோ, வீட்லேயே வச்சு கொண்டிருக்காம கொட்டிலையே போட்டு வச்சுக்கொண்டு கார்ட்டூனையும் வீடியோ கேஸையும் போட்டு கொடுத்து கொண்டிருக்காம அப்படி இருந்தால் அந்த பிள்ளை விருத்தி அடையாது, ஹைப்பர் ஆக்டிவாகவும் ஒவ்வொரு நிறைய பிரச்சனைகள் வரும். எனவே பிள்ளைகளை நாங்கள் வெளியில் கொண்டு போய்த்து வெளியில் எந்த அளவுக்கு உலகத்தில் வெளியில் காட்டுறோம், அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது, மற்றக்களோட பழகிறது, சிரிக்கிறது, இன்னொரு முகங்களை பார்க்குறது, மற்ற பிள்ளைகளோட விளையாடுறது, இப்படி பிள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்ணுறதினூடாக ஒரு பிள்ளையோட மூளை விருத்தி அடையும். எனவே உதாரணமாக ஒரு வயசில் பிள்ளையை தூக்கி கொண்டு போய்த்து உமா அம்மா அங்கே இப்போ வெளிநாடுகளெல்லாம் அப்படிக்குது, இப்போ லண்டனில் யூகேலெல்லாம் மீக்குது. ஒரு வயசில் ஆறு மாதம் பிள்ளை என்ன செய்வாங்க தெரியுமா, ஆறு மாதம் பிள்ளை அம்மா தூக்கிட்டு வர, அப்படி ஆறு மாதம் பிள்ளைகள் உள்ள ஆக்கள் எல்லாம் வருவாங்க அந்த சென்டருக்கு. இப்போ இது ஒரு சென்டர்னு வைங்களே, இப்போ இந்த சென்டரில் ஒரு ஒரு நர்சரி ஒன்று இருக்கும், இதில் ஆறு மாதத்து பிள்ளைகள், ஏழு மாதம், ஆறு மாதம், ஒரு வயசு, ரெண்டு மாதம், மூணு மாதத்து பிள்ளைலாம் வாரு, அந்த உமா மாதிரி தூக்கி கொண்டு வாரு. தூக்கி கொண்டு வந்து வெளியில் ஷீட் ஒன்று போட்டு அதில் தவளை விடுறது, இருக்க வைக்கிறது, படங்களை காட்டுறது, கலரை காட்டுறது, இயற்கையை ரசிக்க வைக்கிறது, சிரிக்கிறது, மற்றவங்களோட பேசுகிறது, இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது. அதாவது எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் காட்டி அனுபவிக்க வைக்கிறது, ஒவ்வொன்றை பிடிக்க வச்சு காட்டுறது, ஒவ்வொன்றை பார்க்குறது, இப்படி அனுபவங்கள் மூலமாக பிள்ளைகள் மூலம் விருத்தி அடையும். எனவே இது எந்த ஏஜ்லேயும் செய்யலாம். நர்சரியில் போய்த்து படித்து கொடுக்குறதில்ல, பிளாக் போர்டு எடுத்து இன்னும் ஆக்கிமெடிசின் தத்துவம் படித்து கொடுக்குறதில்ல, ஆனால் பிள்ளைகளை விளையாட விடணும், பிள்ளைகளை விளையாட விடணும். விளையாட்டுங்கிறது பிள்ளை விளையாடுறதல்ல, விளையாட்டு மூலமாக பிள்ளை விருத்தி அடையுது, பிள்ளை படிக்குது. நிறைய எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் நேற்று ஒரு பிள்ளை பார்த்தேன், உண்மையில் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நேற்று மிச்ச நாள் இல்லை, நேற்று ஒரு வயசும் ஒம்பது மாதம் பிள்ளை நடக்கிறதில்லன்னு கூட்டி வரான். என்ன விஷயம்னு பார்த்தா, அந்த உமா நடக்கிறதுக்கு விட்டு இல்லை, ஏண்டா உளுந்துருமெண்டு பயமா, நீங்கள் சிரிக்கிறீங்க, இது யதார்த்தம். ஒரு இப்போ ஒரு ஒரு வயசில் உள்ள ஆளுமை என்ன தெரியுமா, ஒரு வயசு பிள்ளைட ஆளுமை நடக்கணும், சொந்தமாக செல்ஃபாக சாப்பிடணும். நீங்கள் ஒரு முப்பது வயசில் ஒரு ஆளுமை உருவாக்கணுமெண்டா சிலங்களை, ஒரு இருபத்தஞ்சி வயசில் உங்களோட மகனை நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு 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 படித்த ஒரு பட்டம் பெற்ற ஒரு புகழ் பெற்ற இல்லாட்டி நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனுஷனாக மாற்றணும், அவர் கல்யாணம் முடிக்கணும், நல்ல ஒரு குடும்பம் நடத்தணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படித்தவராக இருக்கணும், நல்ல ஈமான் உள்ளவராகிக்கணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறேன்னு சொன்னால், அது ஒரு ஆளுமை இருபத்தஞ்சி வயசில். அந்த இருபத்தஞ்சி வயசுக்குரிய அந்த ஆளுமை இருபத்தஞ்சி வயசில் பேராசூட்டில் வந்து இறங்க மாட்டது. அந்த இருபத்தஞ்சி வயசில் அந்த ஆளுமை வரணும்னு சொன்னால், ஒரு வயசில் வர வேண்டிய ஆளுமை வந்திருக்கணும், ஒரு வயசில், ரெண்டு வயசில் வர வேண்டிய ஆளுமை ரெண்டு வயசில் வந்திருக்கணும். ஒரு வயசில் வர வேண்டிய ஆளுமை என்ன தெரியுமா, ஒன்று நடக்கிறது அல்லது பிடிச்சு கொண்டு நிற்கிறது அட்லீஸ்ட், ரைட். அடுத்தது கையால் எடுத்து சாப்பிட்றது. இந்த உமா அம்மா எல்லோரும் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த ஆளுமையை விருத்தி அடைய விட்டுறதில்லை. யாராவது ஒரு வயசு பிள்ளை கையால் எடுத்து சாப்பிடுதா, எல்லோரும் தீர்த்துறேன். அப்போ தீத்திரத்தின் மூலமாக நீங்கள் நினைக்கிற நாங்கள் அன்பாக பாசமாக தீத்திரமன்று, தீத்திரத்தின் மூலமாக நாங்கள் செய்கிறோம் என்ன தெரியுமா, அந்த ஒரு வயசில் வர வேண்டிய ஆளுமையை நாங்கள் உடச்சி போடுறோம். எனவே பிள்ளைகளை நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். எனவே நர்சரி பற்றி படிக்கிறதுக்கு இல்லை, பற்றி விளையாடுறதுக்கு, எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு எந்த வயசுலேயும் கொண்டு போகல.